ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவாக திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடலோடு சேர்த்து ஒரு சிறப்பு தகவலையும் நாம் சிந்தனை பண்ணிகிட்ருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாளில் அதிகாலை நேரத்தில் இறைவனுடைய பெருமையை சிந்திப்பது அப்படிங்கிறதே ஒரு அலாதி சந்தோஷமான ஒரு விஷயம் பொதுவா எல்லா நாளுமே காலையில இந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதம் எது அப்படின்னா இந்த மார்கழி மாதம் தான் மார்கழி மாதத்துல ஒவ்வொரு நாளும் காலையில ஒவ்வொரு தெய்வீக அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால இந்த மார்கழி மாதத்துல இரண்டாவது நாள் அன்னைக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையிர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பரியா மாறேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் நமக்கு சொல்றாரு இன்னொருத்தரோட நீ பேசிட்டிருக்கும் போது அது தோழியாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு கடவுள்னா உயிர் எனக்கு கடவுள் தான் எல்லாம் எனக்கு பக்தி தான் ரொம்ப முக்கியம் நான் அப்படி கும்பிடுவேன் நான் இப்படி கும்பிடுவேன் அந்த கடவுளை பார்த்தா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் மாற்றம் வரும் இப்படியெல்லாம் வாய் நல்லா தான் பேசுது ஆனால் செயல் அது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நீ சொல்லும்போது எல்லாம் நல்லா சொல்கிற ஆனால் இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்குது இந்நேரத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் எழுந்து வந்திருக்கணும் நீ என்ன சொன்னியோ அதன்படி செஞ்சுருக்கணும் இல்லை அப்படி இல்லாமல் சொல்வேறு செயல்வேறாக நடந்து கொண்டிருக்கிறாயே பெண்ணே இது நியாயமா எழுந்து வா அப்படின்னு எழுப்புவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது நிறைய பேர் பாருங்களேன் பேசும்போது நிறைய சொல்வாங்க எனக்கு கடவுள்னா உயிர்ங்க கோவிலே தான் எனக்கு கதி நான் கோவிலுக்கு போய்ட்டே தான் இருப்பேன் அந்த கடவுளை பார்ப்பேன் இந்த கடவுளை பார்ப்பேன் நான் அந்த கோவிலுக்கு அத்தனை முறை போயிருக்கிறேன் இந்த கோவிலுக்கு இத்தனை முறை போயிருக்கிறேன் என்னை போல் யாருமே எங்கள் குடும்பத்தில் சாமியே கும்பிட முடியாது சாமி தான் எனக்கு அவ்வளோ உசுறு இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அதை வழிபாட்டில் உறுதியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் வெளியில் பேசுவதற்காக ஒன்றை பேசிவிட்டு உள்ளுக்குள்ளே அந்த அன்பின்றி பக்தியின்றி இருந்தால் அது நியாயமா அப்படின்னா கிடையாது தானே அப்போ எப்படி இருக்கணும் என்ன சொல்கிறமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் எனக்கு எல்லாமே கடவுள்னா எல்லாத்தையும் நிறைவனோட பகிர்ந்து கொள்ளணும் அதைத்தான் இங்கே நமக்கு மாணிக்க வாசக சுவாமிகள் பதிவு செய்து காட்டுகிற அந்த சொன்ன வண்ணம் செய்யக்கூடிய வேலையை இப்போ நீ செய்யாமல் காலையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஆனால் தோழியோட பேசும்போது மட்டும் நான் காலையில் நாலு மணிக்கே அப்படியே எழுந்து நான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி இதெல்லாம் சொல்றீங்க ஆனால் செயல்ன ஒன்றுமே நடக்கலையே என்னம்மா இது நியாயமா பெண்ணே எழுந்து வா எழுந்து வந்து நீ என்ன சொன்னியோ அதன்படியே உன்னுடைய வழிபாட்டை பண்ணு அப்படின்னு ஒரு தோழிக்கு சொல்லுவது போல மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்துகிற இந்த மாதிரி வெறும் வாய் ஜம்பம் மட்டும் இல்லாத உணர்வோடு உள்ளன்போடு நம்மளால் என்ன முடியுதோ அதை கண்டிப்பாக இறைவனுடைய வழிபாட்டில் நாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இன்றைய நமக்கு திருவெம்பாவை பாடல் காட்டக்கூடிய தாற்பயம் தாப்பர்யம்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அதனுடைய உட்கருத்து அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் அது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது ஏற்கனவே பல வருடங்களாக தொடர்ந்து வரிக்கு வரி விளக்கம் நான் கொடுத்துருக்கிற காரணத்தினால் இப்போ அதனுடைய தாற்பரியத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டா போதும் அப்படிங்கிறதுனால தான் நான் எளிமையாக சுருக்கமாக இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதே போல் இன்றைய பாவை பாடல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த இரண்டாம் நாள் திருப்பாவை பாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்க்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேனோர் எம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் ஒரு அழகான கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கிறார் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாரு நான் இறைவனை அடைவதற்கான பாவை நோன்பை துவங்கி இருக்கிறேன் இந்த பாவை நோன்பில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதாவது பக்தி என்பது பக்தியாகவே போகலாம் ஆனால் அது ஒரு கட்டத்துல வைராகியமாக மலர்கின்ற போதுதான் உறுதிப்பாடு நிலைத்த தன்மை அப்படிங்கறது நமக்கு வாய்க்கும் பக்தி பக்தியாகவே இருந்தால் அவர்கள் பக்தர்களாகவே இருந்து விடுவார்கள் ஆனா எங்கே பக்தி வைராகியமாக மாறுகிறதோ அவர்கள் உலகறிந்த பக்தர்களாக இறைவனுக்கு அணுக்க தொண்டர்களாக மாறுகிறார்கள் அப்படித்தான் நம்ம நாயன்மார்களையும் பார்க்கிறோம் ஆழ்வார்களையும் பார்க்கிறோம் அந்த வகையில அவர்கள் வைராகியமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் சிலதை செய்யணும் சிலதை செய்யக்கூடாது அதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வாய்க்கு சுவை தரக்கூடிய அதாவது இந்த நாக்கிற்கு சுவை தரக்கூடிய அற்பமான உணவுப் பொருட்களை உயர்வு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கிறோம்ல அந்த எண்ணத்தை முதல்ல கைவிட்டணும் தான் சொல்றார் இந்த மாதம் முழுக்க நான் எளிமையான ஆகாரம் தான் எடுத்துக்கொள்வேன் நெய்யே பாலு அப்படின்னு சுவை தரக்கூடிய ஆகாரங்கள் எனக்கு வேண்டாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இதெல்லாம் சொல்ற அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்ல அதுக்கு சொல்கிறார் பாருங்க காலையிலேயே எழுந்து நாட்காலே எழுந்து எழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீராடி காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு எப்படி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு பெரியவங்க சொன்னாங்களோ அந்த முறைப்படி அந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய தயாராகின்றேன் அப்படி தயாராகிறபோது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற தீய எண்ணம் தீய சொல் தீய சிந்தனை இது மூணுமே நமக்கு இருக்கக்கூடாது அப்போ எப்படி இருக்கணும் தீக்குரலை சென்று ஓதோ நாம போய் அவங்க அப்படி இவங்க இப்படி அவ வீட்டில் வேலையே செய்ய மாட்டாளாமா அவ கணவனை பார்த்துக்கவே மாட்டாளாமா அந்த கணவன் மனைவியை கவனிக்கவே மாட்டாராமா அந்த குடும்பம் அப்படி இது இப்படி நமக்கு இது தேவையா அப்படின்னு மங்கேற்கரசி கேட்கலிங்க ஆண்டாள் நாச்சியார் நம்மளை பார்த்து கேட்கிற அப்போ ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் இது எதுலேருந்து நமக்கு பழக்கப்படுத்தணும் தீய எண்ணம் கூடாது தீய சிந்தனை அப்படிங்கிறத அறவே நாம் அழித்து விட வேண்டும் அப்ப தீமையான விஷயங்களே நம்மை விட்டு நீங்கிவிடும் நாம் பிறரை வாழ்த்தி பேசுவதும் இறைவனை வாழ்த்துவதும் மட்டுமே தொழிலாக கொண்டு தீய சிந்தனையை அகற்றிவிட்டு இந்த வழிபாட்டை இந்த மாதம் முழுக்க நாம செய்யணும்னாங்க மாசம் முழுக்க தானா அடுத்த மாசத்துல நம்ம புறம் பேசலாமான்னு நீங்க கேட்கக்கூடாது இதை பழகுவதற்காக இந்த ஒரு மாத காலம் பழகணும்னா அதை வாழ்நாள் முழுக்க நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய தாற்பயம் அதனால் இன்னைக்கு இந்த பாவை பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா பக்தி வைராகியமாக மாறுவதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நாச்சியார் நமக்கு காட்டிய அந்த பாதையை நாம் கடைப்பிடித்து நடக்கலாம் இன்றைய மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு தகவல் என்ன தலைப்பில் இருக்குதுன்னு பார்க்கலாமா கோவிலுக்கு செல்லும் போது நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த பாடலோடு கொஞ்சம் அப்படி தொடர்பு போல தெரிகிறதா ஆமா இன்றைய பாடலோட ஒட்டியே நான் உங்களுக்கு இந்த தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல இந்த புறம் பேசுதல் அப்படிங்கறதே வெளியே பேசுறதே தப்பு அதுவும் கோவிலுக்குள்ள வச்சு பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நிறைய பேரை நான் கோவிலில் பார்க்குறேன் இந்த வரிசையில் போது கோவிலுக்குள்ளே நடக்கும்போது கூட வர்றவங்க கிட்ட அக்கா அவங்க அப்படி சொன்னாங்கக்கா இவங்க எப்படி சொன்னாங்கக்கா எதிர்த்த வீட்டில் அன்றைக்கி இப்படி நடந்தது பக்கத்து வீட்டில் இப்படி நடந்தது அன்னைக்கு அந்த இடத்துல நான் போனேன்ல அங்கே ஒருத்தவங்க இப்படி இது எல்லாம் கோவிலில் தான் பேசுவாங்க பொதுவாக கோவிலில் இன்னொருவரை பற்றி நாம் குறை சொல்லக்கூடாது கோவிலில் பேசுகிறத நல்ல மங்களகரமான விஷயங்களாக நம்ம பேசணும் கோவில்ல இறைவனை பற்றிய சிந்தனை தான் ரொம்ப முக்கியமானது படி சரியா சொல்லணும் அப்படின்னா கோவில்ல புறம் பேசுவது அப்படிங்கிறது இல்ல கோயிலில் பேசுவதே தவறு கோவில்ல பேசவே கூடாது கோவிலுக்கு எதுக்கு போறோம் மன அமைதிக்காக அமைதி எப்ப கிடைக்கும் வாய் மூணாதானே அமைதி கிடைக்கும் அங்கேயும் போய் அவங்க அப்படி இவங்க இப்படின்னு நம்ம மனசை போட்டு பாடாப்படுத்தி அதை திரும்ப 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 ஒரு வேகத்துக்கு ஆட்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நல்லாவாக இருக்கும் அதனால் எப்பயுமே எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரி யார்கிட்டையும் பேசாதீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அமைதியாக போய்ட்டு அமைதியாக வர்றதுக்கு கற்றுக்கணும் இல்லை எது தாப்புல ஒருத்தவங்க வந்து பேசிட்டாங்க பதிலே பேசாமல் போனால் இவன் ரொம்ப பிடிச்சவன் சொல்லுவாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பதிலை மட்டும் சொல்லுங்கள் என்ன கேட்குறாங்களோ அதற்கு உண்டான பதிலை மட்டும் சொல்லிவிட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த விஷயம்லாம் பேசுகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள் கோயிலில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேச வேண்டாமே நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாமே அப்படின்னா அடுத்த முறை அவங்களும் உங்ககிட்ட இந்த மாதிரி பேச மாட்டாங்க அதனால் கோவிலில் முடிந்தவரை பேசுவதை தவிர்த்து விட்டு இறை நாமத்தை சொல்லுவது இறைவனை பற்றிய மந்திரங்களை உச்சரிப்பது இந்த மாதிரி நம்ம ஆலயத்துக்குள்ளே நம்முடைய வழிபாட்டை தொடரலாம் ரெண்டாவது கோவிலுக்குள்ளே நாம் இருக்கிற காலம் எவ்வளவு காலமாக இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இந்த கோவிலில் தான் நிறைய பேருக்கு நிதானமே கிடையாது ஒரு ஜவுளி கடைக்கு போனால் நிதானமாக உட்காந்துருக்குறோம் மருத்துவர்கிட்ட போனால் ரொம்ப நிதானமாக உட்காந்துருக்குறோம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் மூணு மணி நேரம் ஆனாலும் நாம் ஷாப்பிங் போனோம்னா ரொம்ப நிதானமாக போகிறோம் இங்கெல்லாம் நமக்கு நிதானம் இருக்குது பொறுமை இருக்குது ஆனால் கோவிலில் இருக்கிறது இல்லை போன உடனே சாமியை பார்த்துடணும் திற போட்டிருந்தா அதுக்கு ஒரு கோபம் கூட்டு வந்தவங்களை கத்த வேண்டியது திட்ட வேண்டியது ஏண்டா கோயிலுக்கு வந்தோம் இவ்வளோ க்யூவா இவ்வளோ பெரிய கூட்டமாக இதில் நின்று நம்ம போகணுமா ரெண்டு மணி நேரம் ஆகுமே அப்படின்னு பதட்டப்பட வேண்டியது இது எல்லாமே கோவிலில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் ஒரு கோவிலுக்கு போகிறீங்களா அது கூட்டமான கோவிலாக மூணு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க கோவிலுக்கு போகும்போது நிதானம் அவசியம் கோவிலில் போய் ஓட்டமாக ஓடுறது நடையாக ஓடுறது மெதுவாக நடக்கணும் கோவிலில் நிலமதிர ஓடக்கூடாது அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் கோவிலில் மெதுவாக நடக்கணும் வரிசையில் போது இடையில நாலு பேர் வரத்தான் செய்வாங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி நாலு பேர் உள்ளே நுழையும் போது நமக்கு கோபமாக வரும் ரெண்டு மணி நேரம் நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் வாட்டுக்கு இடையில் நுழையிறீங்களே அப்படிங்கிறத நாகரிகமாக கேளுங்கள் என்னங்க நாங்க இவ்வளோ நேரம் லைன்ல நிக்கிறோமே கொஞ்சம் லைன்ல நின்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம சொல்லலாம் அதை விட்டுட்டு வேறு வேறு வார்த்தைகள் பேசி அவங்களையும் மனம் நோக வச்சு நம்மளும் நொந்து அப்புறமா அது பெரிய சண்டை ஆகி அதுக்கு ஒரு பத்து பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணி இது எதுக்கு அதனால வார்த்தையிலும் நிதானம் வேணும் நடக்கிறதுலயும் நிதானம் வேணும் பேசுகிற வார்த்தைகளிலும் நிதானம் வேணும் எண்ணத்திலேயும் நிதானம் வேணும் மனசுல நிதானமா தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கோங்க கோவிலுக்கு போனால் மூணு மணி நேரம் ஆகும்பா இன்னைக்கு கூட்டமாக தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை நிறைய க்யூ இருக்கும் ஆனாலும் நின்று போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடே உள்ளே போனீங்கன்னா நீங்களும் படபடப்பாக ஆக மாட்டீங்க கூட இருக்கிறவங்களையும் சாமி கும்பிட விடாம அவங்கள போட்டு திட்டி அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற நல்ல உறவை நாம் கெடுத்துக்க வேண்டாம் இது கணவன் மனைவியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே பொருந்தும் அடுத்து மூணாவதா கோவிலில் தரக்கூடிய அருட்பிரசாதங்களை எக்காரணத்தை கொண்டும் நாம் விரயமாக்க கூடாது அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலில் கொடுக்குற விபூதியை வாங்கி அதை நெத்தியில் வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே வீணாக்குற மாதிரி அங்கே இருக்கிற தூணில் கொட்டிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது பூ கொடுத்தாங்கன்னா அந்த பூவுக்கு அடித்து பிடிச்சி சண்டை போட்டு வாங்க வேண்டியது வீட்டில் கொண்டு போய் அப்படியே ஒரு ஓரமாக அதை நம்ம போட்டுற வேண்டியது எந்த அருட்பிரசாதமாக இருந்தாலும் அது உணவாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மங்களகரமான பொருட்களாக இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி தீர்த்தம் எதுவாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்துதல் அப்படிங்கிறது கூடவே கூடாது அளவாக வாங்கிக்கோங்க அவங்களுக்கு கொடுக்குற இவங்க கொடுக்குறேன் நம்ம போனோமா நம்மளுக்கு கிடைச்சுதா அதை வாங்கி அதை ரொம்ப தெய்வீக உணர்வோடு அதை பயன்படுத்திட்டு கோவில்ல தரக்கூடிய அருட் பிரசாதத்துக்கு உண்டான மரியாதையை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் கோவில்ல அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது இன்னும் நிறைய நியதிகள் இருக்கு கோவில்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது நான் எளிமையான அடிப்படையான ஒரு மூணு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்திருக்கின்றேன் அதனால இனிமேல் கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போவீங்க